வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டி குறியா இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட்டடாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அது ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டாகவும் இண்டிகேட்டர்ஸ் ஓரியன்டாகவும் இருக்குது. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்குது. அது பார்க்குற மூலிமா உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு தொடர்ந்து ஒரு டூ டேஸாக ஏர்ன் பண்ணியிருந்த எல்லா ப்ராஃபிட்டையும் வந்து புக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஃபண்டமெண்டலாக சொன்னாலும் ஓகே. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா 1150 இதான் வந்து ஒரு மேஜரான ரோல். ப்ரீவியஸாக வந்து 1, 2, 3 தடவை வந்து போயிட்டு வந்திருக்கு. அகெயின் நேற்று வேற போச்சு. இந்த 1150 to 1180 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இதால் பிரேக் அவுட்டே பண்ண முடியல நிஃப்டியால். இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11100 மேலே ஓப்பன் பண்ணிச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஒரு 30 points தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட் போச்சே தவிர மித்தபடி மார்க்கெட் ஃபுல்லாக இன்றைக்கி நெகட்டிவ் மோடில் டவுன் சைடில் தான் வந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்கப்படுது இந்த 150 to 180 ரேஞ்சை. இந்த ரேஞ்ச் என்றைக்கு வந்து நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணதோ அன்றைக்கி தான் வந்து நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் அடுத்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதிர்பார்க்க முடியும் ஒரு கன்ஃபார்மான. ஆனால் நம்ம அதுக்காண்டி மார்க்கெட் இப்போ பீரிஷ் ட்ரெண்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா 11000 ரேஞ்சை இன்றைக்கி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 11000 ரேஞ்சை கொஞ்சம் கூட நிஃப்டி இன்றைக்கி விட்டு கொடுக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஸ்டேபிளாக 11000 ஹோல்டு பண்ணி கடைசியாக மார்க்கெட் முடிய போகிற நேரத்தில் 50 points ரெக்கவர் கொடுத்துச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டினுடைய ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து காட்டுது. இந்த நேரத்தில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்குது, மேலே ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. ஸோ இதுக்கு இடையில நிஃப்டி மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மேலேயும் வந்து நிஃப்டி 150 பிரேக் அவுட்டும் பண்ண முடியல, டவுன் சைடில் 11000 வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல. இதுக்கு இடையில தான் நிஃப்டி இப்போ ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. பட் நமக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு இன்றைக்கி டவுன் சைடில் நல்லா வந்துச்சு. அது மூலிமா நம்மளால் இன்றைக்கி நிறையா ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் 11000 ஆனால் நெக்ஸ்ட் லெவல் பிரேக் அவுட் வந்து ஆகலை. ஸோ இதனால் அந்த பிரேக் அவுட் ஆகலை. அது மூலியமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் அதுக்கு கீழே போக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம நாளைக்குரிய லெவல்ஸை பற்றியும் நாளைக்குரிய இதை பற்றியும் பார்க்கலாம். நிஃப்டி இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேஜர் பிரேக் அவுட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது டவுன் சைடில் 11000 தான். 11000 to 10980 தான் வந்து பெரிய சப்போர்ட்டிவ். அந்த சப்போர்ட்டிவ் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அதுக்கப்புறமா பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வர்றதுக்கு ரொம்பவே வந்து சான்சஸ் இருக்குது. இது ஒரு 11000 to 10980 ஒரு மேஜரான சப்போர்ட்டாக வந்து பார்க்கப்படுது. இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் செம டவுன் இறங்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அது மூலிமா நிஃப்டி ஸ்டாக்ஸும் இறங்குறக்குரிய சான்சஸும் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 11080 கிட்டே இருக்குது. 100 மேலே போச்சுனாலே மேக்ஸிமம் வந்து இது ஒரு பாசிட்டிவ் பயஸில் மாறும். அடுத்து 100 போனதுக்கப்புறம் 150 to 180 தான் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 180 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் நிஃப்டி அப் ட்ரெண்ட் போக ஆரம்பிச்சிடும். இதான் வந்து அப்சைடில் இருக்க ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ 11180 to 100 வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்ட் வந்து 150 to 180 இருக்கும். ஸோ இது ரெண்டையும் வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு தான் வந்து மேஜராக வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்து ப்ளே பண்ண போகுது. இதை பிரேக் த்ரூ கொடுத்துச்சு அப்படின்னா நிஃப்டி நல்லாவே ஒரு அப்சைடில் போக ஆரம்பிச்சிடும். இது போக இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்லே இந்தியா ஷேர். இந்த ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 12500 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த ஷேரை பற்றி எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா புல்ஸ் ஹவுசிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. அதாவது எதுலனா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ அது மூலிமா நாளைக்கு இது ஒரு பாசிட்டிவ் பயஸில் இருக்கக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓ இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டேயில் கூட இன்றைக்கி வந்து ஆக்சுவலி ஒரு 100 points கிட்ட ஏறி தான் இருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியும் 102 points 0.80% வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெஸ்லே இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கும் ஒரு பாசிட்டிவ் பயாஸில் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெஸ்லேக்கு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது பாசிட்டிவில் இருக்கும்னா அப்போ மீன்வைல்ஸ் ஐபுல் ஹவுசிங் ஃபினான்ஸ் அது வந்து கண்டிப்பாக நெகட்டிவில் தான் இருக்கும். ஸோ ஏன்னா அதை தான் ரீப்ளேஸ் பண்ணுது. ஒரு இந்த மாதிரி ஒரு டவுன் கிரேட் ஆன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ சின்னதாக ஒரு நெகட்டிவ் போடக்கூடிய சான்சஸ் வந்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங்க்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.